அடிப்படையாக நம்ம பார்க்கறது வந்து சரள யோகம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இத்தனை யோகங்கள்லாம் இருக்கான்னு ஏதாவது நீங்க கேட்குறீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? ஏன்னா இவ்வளோ யோகம் நம்மளுக்கு வந்து தெரியாத யோகங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கு. இப்போ குருச்சந்திரன் இருந்தால் மட்டும்தான் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தனை யோகங்கள் இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ பலாபலன்கள் உண்டா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரள யோகம், இந்த சரள யோகம் எட்டாம் அதிபதி, எட்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் இது வந்து லக்னத்தில் இருந்து லக்னத்துக்கு, சரிங்களா? எட்டாம் அதிபதி எட்டில் இருக்க, எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே இருக்க. சரள யோகம் என்றால் எட்டாம் அதிபதி, உங்களுடைய லக்னத்தில் இருந்து எட்டாம் அதிபதி எட்டிலேயே இருக்க, எட்டாம் வீட்டிலேயே இருந்தால் இந்த யோகம், இந்த சரள யோகத்தை அனுபவிப்பாங்க. இந்த யோகத்தில் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல ஆயுள் பலம், நல்ல ஆயுள் பலம், ஆரோக்கியம் மேம்படும், ஆரோக்கியம், ஆயில், ஆரோக்கியம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நியூட்ரிஷன் டாக்டர்ஸு. ஒருத்தருக்கு நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியத்தை சொல்லி கொடுக்குறவங்களுடைய பதவியிலையும் இருப்பாங்க. இவங்க நல்ல எவ்வளோ வயதானாலும் அவர்கள் வயதுக்கு உண்டான அமைப்பை பெறாமல், இப்போ 70 வயசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு உண்டான அமைப்பு தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க, நல்ல இளமையோடு இருப்பாங்க, இளமையும் அவங்களுக்கு உண்டு, சரிங்களா? அப்போது இந்த யோகத்தில் இருந்தால் நல்ல ஆயுள் பலம் பெறுவாங்க, ஆரோக்கியம் இருக்கும், இளமை இருக்கும். மற்றவங்களுக்கு ஆயிலை பற்றியோ ஆரோக்கியத்தை பற்றியோ இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றியோ சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய தோற்றம் இளமையாக மட்டுமே இருக்கும், சரிங்களா? அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும், இப்போ எட்டாம் அதிபதி எட்டில் இருந்தா அப்படின்னா எட்டுங்கிறது கண்டம், ரகசியம், நம்மளுடைய எல்லா தோஷங்களும் அங்கே இருக்குது. அப்போ எட்டாம் இடமா அப்படின்னு பயப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சரள யோகம், சரிங்களா? சரி, இந்த சரள யோகத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும், அது வந்து இதில் கிரகங்கள் நம்ம வந்து குறிப்பிடவே கிடையாது. அந்த 9 கிரகத்தில் ராகு இருந்தாலும் ஓகே தான், கேது இருந்தாலும் ஓகே தான், அப்படி இருக்கும்போது இந்த யோகம்தான் அவர்களுக்கு உண்டாகுமே ஒழிய அதில் கிரகங்கள் அமைப்பு கிடையாது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவானை வழிபட வேண்டும். சனி பகவான். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது வாகன